ஜெபம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற என் கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையாக நடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் நினைப்பது ஒன்றும் தடைபடாது. சிறுமையும் எளிமையும் ஆனவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாள்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாள்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நாம் இன்று பார்க்க போகிற வேதவசனம் வெளிப்படுத்தின புஸ்தகம் படிப்பதெப்படி. வெளிப்படுத்தின புஸ்தகம் வேதாகமத்தில் 66 புஸ்தமாகும். கடைசி புஸ்தமாகவும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அமைந்திருக்கிறது. நமக்கு தெரிந்த இந்த புஸ்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றது முதல் பரலோகத்தில் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றும், பின்பு அவருடைய இரண்டாம் வருகையில் வரும் பொழுது பூமி எங்கும் என்ன சம்பவிக்கும் என்றும் இரண்டாம் வருடம் உலக சரித்திரத்தை வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 22 அதிகாரத்திலும் 404 வசனங்களுக்குள்ளும்
ஒழித்து வைத்திருக்கிறது, மறைத்து வைத்திருக்கிறது என்கிறார். அது தேவ ஞானம். அதனாலே இதை தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று அழைக்கிறோம். 2000 வருட சரித்திரம் மட்டுமல்ல, பின்பு 1000 வருட அரசாட்சியும், அதை தொடர்ந்து புதிய எருசலேம் நித்திய வாழ்க்கை என்று முற்றுப்புள்ளி இல்லாத முகம் மலர்ந்த வாழ்க்கைக்குள் நம்மை அழைக்கிறது இந்த புஸ்தகத்தின் சரித்திர சுருக்கத்தை சொல்கிறேன். 1000 வருடத்தில் டொமிஷியன் ராயனுடைய காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரப்பட்டார்கள். அந்த 100வது ஆண்டின் நிறைவிலே சீஷர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆனால் அவன் முன்னிலையில் சாட்சி கொடுக்க அன்பு சீஷன் யோவான் மட்டும் மீதியிருந்தார். மீதி இருந்த அவர் பத்மதீவுக்கு கடத்தப்பட்டார். பத்மதீவின் தனிமையிலே இருந்த யோவானுக்கு மகிமையின் தேவன் தொழுகைக்கு உரியவர் இயேசுவை குறித்து தரிசனமாகி அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அதில் விசித்திரமான மிருகங்களும் காணப்பட்டது. ஆண்டவருடைய மீதமான திருச்சபை காணப்பட்டது. பரலோகத்தின் காட்சியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களை நமக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதப்பட்ட ஒரு உன்னத புஸ்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷித்த புஸ்தகம். புஸ்தகத்திற்குள் போவோம். இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் நிறைந்த புஸ்தகம். சின்ன ஆசியாவில் உள்ள 7 பட்டணங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. 1வது எபேசிய திருச்சபை, 2வது சின்மா திருச்சபை, 3வது பெர்கமோன் திருச்சபை, 4வது நியாத்தியா திருச்சபை, 5வது சருதை திருச்சபை, 6வது பிளதவா திருச்சபை, 7வது லகோதியா திருச்சபை. இந்த 7 பட்டணங்களில் உள்ள 7 திருச்சபைகள் அல்ல, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற 2வது முறை அவர் வரும் வரை ஒவ்வொரு 100வது ஆண்டிலும் வாழ்ந்த காலத்தில் உள்ள திருச்சபைக்கு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியான ஆலோசனை ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பாடம் என்னவென்றால், 1வது நூற்றாண்டில் பட்டணங்களும் 7 திருச்சபைகளும் 100க்கும் மேற்பட்ட பட்டணங்களும் திருச்சபைகளும் இருந்தது. அதனால் ஆவிக்குரிய வீதியில் இதன் பொருளை எடுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது செய்தியை அமைப்பை பார்ப்போம். எல்லா திருச்சபைகளும் ஆண்டவர் சொல்லுகிற அமைப்பு ஒரு கடிதாசை போல பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1வது ஆண்டவரின் அறிமுகமான, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், திக்கற்றவருமாய் இருக்கிறேன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராயும் ஒருவரும் பூட்டுகிறதை திறக்கிறவராகவும் என்று ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு நாமங்களால் அறிக்கையிடுகிற ஆண்டவர் இருக்கும்படியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2வது அருமையான பாராட்டு, ஒவ்வொரு காலத்திலும் திருச்சபை உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிறது. சில இரத்த சாட்சியாக கூட மறிக்க வேண்டியதாய் ஏற்படுகிறது. ஊழியத்திற்கு அநேக தடைகள், இப்படிப்பட்ட தடைகளை கடந்து ஜெயித்து வருகிற திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பாராட்டுகிறவராகவே பதிவு செய்யப்பட்டுள்ளார். 3வது அன்பான கடிந்துரை, சத்தியத்தோடு சமரசம் செய்கிற திருச்சபையும் உலகத்தோடும் கள்ள போதகர்களோடும் ஒப்புரவு செய்கிற திருச்சபை ஆண்டவர் அன்பாக கடிந்து கொள்ளும்படியாக அன்பின் கடிந்துரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4வது ஆசீர்வாதமான வாக்கு, எல்லா இப்படி ஆண்டவர் சொன்ன எல்லா கடிந்துரையும் கேட்டு அதை மாற்றிக்கொண்டு ஜெயம் கொள்கிற திருச்சபைக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன், சிங்காசனம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வாதமென வாக்கு தத்தம் கொடுத்து ஒவ்வொரு திருச்சபையின் செய்தியை நிறைவு செய்திருக்கிறார்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4 அதிகாரம் முதல் 7 அதிகாரங்கள் வரை முத்திரையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. பிதாவானவருடைய கைகளில் முக்கியமான செய்திகள் நிறைந்திருந்தன. ஒரு சுருள் சுருட்டப்பட்டு உள்ளது. எவரும் பார்க்க முடியாதபடி முத்திரை போடப்பட்டிருந்தது. அதில் உள்ள செய்தி என்ன என்பதை ஆட்டுக்குட்டியானவரின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவது முத்திரை உடைத்த போது ஒரு வெள்ளை குதிரை காட்டப்படுகிறது. இரண்டாவது முத்திரை உடைக்கும் பொழுது சிவப்பு நிற குதிரை காட்டப்படுகிறது. மூன்றாம் முத்திரை உடைத்த போது கருப்பு நிற குதிரை காட்டப்பட்டுள்ளது. 4வது முத்திரை உடைத்த போது மங்கின குதிரை காட்டப்பட்டது. 5வது குதிரை உடைத்த போது பலிபிடமும் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் கடைசியாக காட்டப்பட்டது. ஏறெடுத்த ஊக்கமான ஜபத்தை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6வது முத்திரை உடைக்கப்பட்ட போது 144,000 கூட்டத்தாரை பற்றி பேசியிருப்பது. 7வது முத்திரை பரலோகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதலுண்டாயிற்று. எனவே தாம் கூறுகிறது அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வசிக்கும் தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு 2வது முறை வரும் பொழுது மொத்த பரலோகமே கலங்கி வனாந்தரத்திலே அங்கே அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் முத்திரையை உடைக்கிறது. முத்திரையை பாதுகாக்கப்படுதல் என்பது ஆவிக்குரிய அர்த்தம். வேத ஆதாரம் வேதாகமத்தில் எகிப்தின் அழிவின் போது நகரத்தினால் முத்திரை போடப்பட்டது. அவர்கள் காக்கப்பட்டார்கள். எரிகோ அழிவின் போதும் சிவப்பு நூலினால் முத்திரை போடப்பட்டவர்கள் காக்கப்பட்டார்கள். அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின போது முதல் 2வது வருகை வரும் வரை ஒவ்வொரு காலத்திலும் திருச்சபை கடந்து போகவும் உபத்திரவத்திலே அவர்களை ஆண்டவர் என்றும் எப்படியாவது கர்த்தர் அவருடைய வார்த்தையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தவர்களிடம் இருந்து ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை எப்படியாவது காத்தார் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரைக்கு 7 எக்காலங்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. எக்காலம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எக்காலம் ஊதும் பொழுது என்ன என்ன சம்பவம் நிகழ்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாம் எக்காலம் ஊதும் பொழுது மரங்களில் 1/3 சேதப்படுத்தப்படுகிறது. 2வது எக்காலம் ஊதும் பொழுது கடலில் 1/3 சேதப்படுத்தப்படுகிறது. 3வது எக்காலம் ஊதும் பொழுது ஆற்றில் 1/4 சேதப்படுத்தப்படுகிறது. 4வது எக்காலம் ஊதும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மக்களில் இருள் அடைந்ததாக நாம் வாசிக்கின்றோம். 5வது எக்காலம் வெட்டுக்கிளியை புறப்பட்டு அழிவை ஏற்படுத்துகிறது. 6வது எக்காலம் குதிரை புறப்பட்டு அழிவை ஏற்படுத்தப்படுகிறதாகவும் 7வது எக்காலம் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டு இருக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி குறிப்பிடப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேதாகமம் இப்படிப்பட்ட அடைமொழிகளால் உள்ளதுதான் எக்காலம் என்பது. இசைக்கருவி என்பது இந்த எக்காலம். எப்பொழுதும் பயன்படுத்தலாம். எதற்காக ஆண்டவர் எக்காலத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரிகோ விழுகையின் போது எக்காலம் ஊதப்பட்டது. அப்பொழுது துன்மார்க்கர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், நீதிமான்கள் காக்கப்பட்டார்கள். அதை போல இந்த பூமியில் கிறிஸ்து பரமேறி சென்றது முதல் 2வது முறை வரும் மட்டும் ஒவ்வொரு காலத்தில் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தும் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் எப்படி தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பது பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இந்த 7 எக்காலம். வெளிப்படுத்தின அதிகாரம்
ஒன்று முதல் பதினொன்று வரை ஏழு சபைகளை பற்றியும் ஏழு முத்திரைகளை பற்றியும் ஏழு எக்காலங்களை பற்றியும் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஏழு என்றால் ஏழு எண் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சிந்திக்க வேண்டும். அர்த்தம் கண்டுபிடிக்க பழைய ஏழு நாட்களுக்குள் செல்ல வேண்டும். முதல் நாளில் படைக்கத் தொடங்கி ஏழாவது நாளில் முடிவடைந்ததை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஏழு என்பது தொடக்கமும் முடிவும் பரிபூரணமும் என்று முடிவடையவும் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் ஏழு சபை, ஏழு முத்திரை, ஏழு எக்காலம் என்பது எங்கே தொடங்குகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று பரலோகத்தில் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினது முதல் முதலாம் நூற்றாண்டில் இருந்து இரண்டாம் வருகை வரும் மட்டும் நடக்கும் சம்பவம் நான் இந்த மூன்றில் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஏழாவது திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும் பொழுது வாழ்கின்ற ஒரு ஜனத்தை குறித்தும் ஒரு திருச்சபையாக இருக்கிறது. ஏழாவது முத்திரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி பேசுகிறது. ஏழாவது எக்காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிறது. இந்த மூன்றின் தொடக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற முதலாம் நூற்றாண்டில் தொடங்கி இதனுடைய முற்றுப்புள்ளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையோடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் வரை மாபெரும் ஆன்மீக யுத்தம். யுத்தம் என்று உடன் யாருக்கு யார் என்று யோசிக்கிறீர்களா? மெய்யான திருச்சபைக்கும் மிருகத்தனமான சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் இடையே நடந்தது. வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் திருச்சபையின் எழுச்சி, இரண்டாவது திருச்சபையின் சமுத்திரமும், யுத்தத்திற்காக ஆயத்தப்படும் திருச்சபைக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன என்பதை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மிருகத்தை பற்றி பேசுகிறது. இரண்டு மிருகங்கள் சேர்ந்து எப்படி உலகத்தை எப்படி வச்சிக்கிடப் போகிறது, யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் போது என்பதை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் இந்த யுத்தத்தில் சாத்தானை ஜெயிக்க போகிற ஒரு கூட்டத்தார் அவருடைய தகுதியையும் பேசுகிறது. யுத்தத்தில் ஜெயம் கொள்ளப் போகிறவர்கள் வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் ஏழு வாதைகளை பற்றி பேசுகிறது. ஏழு வாதைகள் துன்மார்க்கன் மீது, மிருகத்தின் மீது, முத்திரை பெற்று கொண்டவர்கள் மீது ஊற்றப்படும். நீதிமான்களே பாதுகாக்கப்படுவார்கள். முதலாம் வாதை பூமியின் மனிதர்கள் மேல் ஊற்றப்பட்டது. இரண்டாவது வாதை கடலின் உயிரினங்கள் மேல் ஊற்றப்பட்டது. கடல் சிவப்பாக மாறப்பட்டது. மூன்றாவது வாதை ஆறுகள் மீது ஊற்றப்பட்டது. உயிரினங்கள் மீண்டும் இரத்தமாயிற்று. நான்காவது வாதை சூரியன் மீது ஊற்றப்பட்டு உஷ்ணம் அதிகரித்தது. ஐந்தாவது வாதை மிருகத்தின் ராஜ்யத்தின் மீது ஊற்றப்பட்டது, அது கவிழ்க்கப்பட்டது. ஆறாவது வாதை அர்மகதா யுத்தத்தை பற்றி பேசுகிறது. ஏழாவது வார்த்தை கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி பேசுகிறது. வாதை என்றவுடனே பத்து வாதை கடந்து செல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மறுத்தவர்கள், தேவன் மீது விசுவாசம் வைக்காதவர்கள், மற்றவர்கள் அநியாயமாகவும் அடிமையாகவும் நடத்துகிற துன்மார்க்கர், இது அடுக்கடுக்காக வாதைகள் ஊற்றப்பட்டது. நீதிமான்களும் கர்த்தருடைய வாதைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களும் காக்கப்பட்டார்கள். அதை போன்ற கடைசி ஏழு வாதையில் துன்மார்க்கர் பாதிக்கப்படுவார்கள், நீதிமான்கள் காக்கப்படுவார்கள். வாதை முடிந்தவுடன் எப்படி கானானுக்குள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து சென்றாரோ அதை போன்று இந்த வாதையின் முடிவிலே பரம
கானானுக்கு அழைத்து செல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் முறை வருவார். இந்த ஏழு வாதைகள் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடியும் தெரியுமா? இந்த ஏழு வார்த்தை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு கிருபையின் காலம் முடிவடைகிறது. கிருபையின் காலம் முடிவடைந்து முடிவில் இருந்து தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் நடக்கும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தல் 17:18. மிருகத்தின் மீது நியாய தீர்ப்பும் மிருகத்தின் மீது சவாரி செய்யும் வேசி மிருகத்தின் முத்திரை 666 என்று வாசிக்கிறோம். யார் அந்த மிருகம்? அந்த மிருகத்தை வசியப்படுத்துகிற அந்த வேசி யார்? அவர்களின் மீது ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும். அவர்களை கண்டுபிடிப்பதற்கான அடையாளம் என்ன? எல்லா காரியங்களிலும் இந்த அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 19:10. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரம்மாண்டமான இரண்டாம் வருகை. வெளிப்படுத்தல் 19:20 யூதரையும் கிறிஸ்தவையும் சேனைகளையும் எதிர்த்து சாத்தானின் தூண்டுதலினால் போரிடும் யாவரும் தோற்று போவார்கள். அக்கினிக்கடல் என்பது நரகம் என்று அழைக்கலாம். அக்கினிக்கடல் கூறப்படுகிறது. ஆற்றில் ஒரு பங்கு படை வீரர் கொல்லப்பட மாட்டார்கள். போரின் போது கொள்ளை நோய், இரத்தம் சிந்துதல், பெருமழை, பெருங்கல்மழை, அக்கினி கந்தகம், கிறிஸ்துவின் பட்டயம் ஆகியவற்றால் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். கிறிஸ்து இந்த தூதனிடம் பாதாளத்தின் திறவுகோலை அழித்து சாத்தானை பாதாளத்தில் தள்ளப்படும். முதலாம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்து மரணமடைந்தவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது முடிவடைகிறது. இந்த நியாயத்தீர்ப்பு நாடுகளின் நியாயத்தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுடனே கூட 1000 ஆண்டு தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அரசாளுவோம் என்பது மட்டுமன்றி என்றென்றைக்கும் அரசாளுவோம். பாவத்தில் மரணம் அடைவோரும் உயிர்த்தெழுந்தவர்கள் நீதிமான்கள் உயிர்த்தெழுதலுக்கும் பாவத்தில் மரணம் அடைந்தவர்கள் உயிர்த்தெழுதலுக்கும் 1000 ஆண்டு காலம் இடைவெளி இருக்கிறதென்பதை காண்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் மரணம் அடையாமலும் எடுத்து கொள்ளப்பட்டவர்களும் இதில் அடங்குவர். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின் புதிய பூமியில் தொடர்ந்து இவர்கள் அரசாளுவார்கள். சாத்தானும் அழிக்கப்படும். இறுதி வாய்ப்பு இது. பாதாளத்தில் 1000 ஆண்டுகள் சிறையில் இருந்து சற்றும் திருந்தாத சாத்தான் இறுதி கட்டமாக போர் தொடுத்து அழிவான். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசிகளும் நெருப்பு கடலில் தள்ளப்படுவார்கள். 1000 ஆண்டுகளாகியும் அழியாமல் உயிரோடு இருப்பது போன்று இதில் தள்ளப்படும் யாவரும் அழிந்து போகாமல் என்றென்றைக்கும் இதில் வேதனை அடைவார்கள். கந்தகமும் அக்கினியும் எரியும் நெருப்பு கடல் என்று கூறப்படும். இதற்கு நரகம், நரகாக்கினை, எரி நரகம் என்று பெயர். வெளிப்படுத்தல் 21:1. 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் என்ன நடக்கும், பூமியில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நகரத்தை பற்றியும் அதன் மதில்கள் அமைப்பு என்று எல்லாம் வர்ணிக்கப்பட்டபடியே வெளிப்படுத்தின புஸ்தகம் நம்மை அழைக்கிறது. மேலும் அந்த 4 குதிரையை குறித்து, ராட்சச மிருகம் யாரை குறிக்கிறது, கற்புள்ள அந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறது, வேசி யாரை குறிக்கிறது, மிருகத்தின் முத்திரை என்ன, 144,000 பேர்களா, 1000 வருட அரசாட்சி பரலோகத்திலா பூலோகத்திலா என்ற கேள்விகள் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கான ஆர்வத்தை இன்னும் நமக்கு துரிதப்படுத்துகிறது.
இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறவர் இரட்சகராக இருக்கிறார். வருகிறவர் பிரதான ஆசாரியர். வருகிறவர் ராஜாவாக வரப்போகிறார். அவருடைய நாமம் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்தில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.